அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் இருந்தும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாமா? ஏன் இந்த டாபிக் நான் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவர் வந்து ஒரு 37 வயசு அவருக்கு. அவருக்கு கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளாக வந்து சர்க்கரை வியாதி இருக்குது, சரிங்களா? ஆனால் வந்து எந்த விதமான சிகிச்சையும் மருந்து மாத்திரைகளும் அவர் எடுத்துக்கலை. இன்றைக்கி வந்து அவர் வந்து என்னை பார்க்க வரும்போது மிக அதிக சர்க்கரையில் சில பாதிப்புகளோடு வந்து என்னை வந்து பார்க்க வந்தார். ஸோ அவர் வந்து நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, சின்ன வயசில் சர்க்கரை இருக்குது, 10 வருஷமாக நீங்கள் வந்து சிகிச்சையை எடுத்துக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில கேள்விகள் அவர் மனசில் இருந்திருக்கு. அதுதான் வந்து அவரை சிகிச்சை எடுக்காமல் தடுத்துருக்கு. ஸோ இந்த கேள்விகள் வந்து நம்மளோட பலரோட மனசுலேயும் இருக்குது. இதனால் நிறைய பேர் வந்து சரியான முறையான சிகிச்சை இல்லாமல் சர்க்கரை நோய் பின்விளைவுகளால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த கேள்விகள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். அவர் மனசில் இருந்த கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சின்ன வயசுலேருந்தே மருந்து மாத்திரை எடுத்துக்கலாமா? நமக்கு வந்து சின்ன வயசில் சர்க்கரை வந்துருச்சு, தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிறனால பிரச்சனை வருமா? ரெண்டாவது, நான் டயட்டு எக்ஸசைஸ்லேயே என் சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா? மூணாவது கேள்வி, எப்படி வந்து சார் நான் டாக்டர் நம்புறது, எந்த டாக்டரையும் நான் நம்ப முடியல? இது வந்து நிறைய பேர்த்துக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பய உணர்ச்சி உண்டாயிருக்கு. அடுத்து நாலாவது விஷயம், எங்கே போனாலும் டெஸ்ட் பண்ணுங்கிறாங்க டாக்டர். இப்போ நீங்கள் கூட பாருங்கள், வந்தோடனேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி வந்து நான் வந்து இதை வந்து நான் நம்பி நான் வைத்தியம் பார்க்குறது? இந்த 4 கேள்வி தான் மெயினாக அவர் மனசில் இந்த 10 ஆண்டுகளாக அவர் சிகிச்சை எடுக்காமல் தடுத்த விஷயங்கள். ஸோ இதில் வந்து முதல் கேள்வி, சின்ன வயசில் மருந்து மாத்திரை, சின்ன வயசுலேருந்தே மருந்து மாத்திரை சாப்பிட்டா பிரச்சனை வருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்குது. பட் வியாதி முன்னாடி ரொம்ப வயசானவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இருந்தது, அதனால் அப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தோம். இப்போ சின்ன வயசுலே வியாதி வர்றதுனால மருந்து மாத்திரைகள் சின்ன வயசுலேருந்தே எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ வயசுக்குரிய மருந்து மாத்திரைகள்ங்கிறது கிடையாது, இது வியாதிக்குரிய மருந்து மாத்திரைகள். எப்போ நமக்கு உடம்புல உபாதைகள் இருக்கோ, தொந்தரவுகள் இருக்கோ, அதுக்கு நம்ம சிகிச்சை கண்டிப்பாக எடுத்தாகணும். சரி, ரொம்ப வருஷம் இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால ஏதாவது பக்க விளைவுகள், பின் விளைவுகள் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பல வீடியோக்கள் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், சரியான சிகிச்சை, சரியான மானிட்டரிங் மூலமாக மருந்து மாத்திரைகள் நீங்கள் எடுத்துக்கும்போது நீண்ட நாட்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அதனால் இந்த சர்க்கரை, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் இது போன்ற மாத்திரைகளுக்கு பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது கிடையாது. அதாவது வந்து ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அது வந்து இயற்கையாக எல்லா மருந்து மாத்திரைகளுக்கும் இருக்கிறது. பட் ஆனால் வந்து லாங் டேர்ம் யூசேஜுக்குரிய பாதிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சுகர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுல சரியான மானிட்டரிங் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியாக ஒரு டாக்டர் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணி நீங்கள் கரெக்டாக மருந்து மாத்திரை எடுத்து ஏற்ற இறக்க வரும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதனால் பிரச்சனைகள் கிடையாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் தொடர்ந்து செக்கப்பே பண்ணாமல் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா அது சர்க்கரையோட அளவு அதிகப்படுத்துதா குறைக்குதான் நமக்கு தெரியாது. இதனால் வர பாதிப்புகளுக்கும் அந்த மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கானா நிச்சயமாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் மருந்து எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வர்றதுக்குரிய வாய்ப்பு மிக குறைவு தான். வியாதியினால் உண்டாகிற பிரச்சனையே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மாத்திரைகள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் வெகு குறைவு. ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது தான் நல்லது. ரெண்டாவது கேள்வி, நான் டயட்டில் இருந்து சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண முடியாதா, இல்லை எக்ஸசைஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சி மூலமும் உங்கள் சர்க்கரையை கட்டுப்பாடு பண்ண முடியும். அது உங்களுக்கு Type 2 டயபெட்டிஸாக இருந்தால், Type 1 டயபெட்டிஸ்க்கு இது சாத்தியம் இல்லை. இது முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நீங்கள் வந்து எவ்வளோ உங்களோட அளவு சர்க்கரை பெருக்குங்கிறத வச்சு தான் அதை டிசைட் பண்ண முடியும். இப்போ உங்கள் சர்க்கரையோட அளவு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 200-250 வரைக்கும் மேக்ஸிமம் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் வாக்கிங் டயட்லேயே உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப எராட்டிக்காக இருக்குது, இஷ்டத்துக்கு சாப்பிட்றீங்க, வாக்கிங் எல்லாம் போகிறது இல்லைன்னா அதை முதல் ட்ரை பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இல்லை உங்கள் சர்க்கரையோட அளவு 300-350 மேலே போகுது, வெயிட் லாஸ் எல்லாம் இருக்குது, யூரின் ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா நிச்சயமாக அந்த நேரத்தில் வெறும் டயட் எக்ஸசைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுறது தவறு. அதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு அதுக்கு பிறகு வேணால் நீங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸ்க்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கிற மாதிரி மாற்றிக்க முடியும். இதையெல்லாம் டிசைட் பண்ணுறது என்னென்னா உங்கள் சர்க்கரையோட அளவு, ரெண்டாவது எந்த வகை சர்க்கரை, ரெண்டாவது வகையாக முதல் வகையாக, ரெண்டாவது வகை சர்க்கரையாக இருந்ததுன்னா இன்சுலின் சுரப்பு இருக்கும், அவங்க வந்து சாத்தியப்படும். அடுத்து மிக முக்கியமான விஷயம்,
நீங்கள் எந்த ஒரு சிகிச்சையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறனாலும் அதை வந்து நீங்கள் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஒரு டயட் அண்ட் எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 3 மாத சராசரியாக சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது, அடுத்த 3 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு பிறகு உங்களோட சர்க்கரையோட அளவு குறைஞ்சிருக்கா இல்லையாங்கிறது பார்க்கணும். நிச்சயமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம திருப்பி முயற்சி செய்யலாம். இது எந்த சிகிச்சைக்கும் பொருந்தும், மாத்திரைக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஊசி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வெறும் டயட் அண்ட் எக்ஸசைஸ் எடுத்துட்டாலும் சரி. இது இல்லாமல் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே அளவுலையும் அதிகமாக இருந்தால் இல்லை இன்னும் கொஞ்சம் போய் குறைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் போய் குறைச்சிக்கலாம்னு சொல்லி நீட்டிச்சுட்டு போகிறது ஒரு தவறான விஷயம். நிறைய பேர் அந்த தவறை செய்கிறாங்க. ஸோ ஒரு சிகிச்சை பலனளிக்கு இல்லைன்னா அடுத்த சிகிச்சைக்கு நம்ம நிச்சயமாக போயே ஆகணும். பலனளிக்கும் பலனளிக்கும் சொல்லிட்டு நீண்ட நாள் தட்டக்கூடாது. ஸோ 3-6 மாதம் உங்களோட டைம், 3-6 மாதம் உங்கள் சக்கரை கட்டுப்பாட்டுக்கு வரலன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் அடுத்த சிகிச்சைக்கு நீங்கள் எக்ஸ்கலேட் பண்ணி போய் தான் ஆகணும். 3வது வந்து எப்படி டாக்டரை நம்புறது. இப்போ டாக்டர் மேலே நம்பிக்கையே இல்லை, போனால் பயமுறுத்துறாங்க இப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. உண்மையிலுமே எனக்கு இவ்வளோ சக்கரை இருக்கா, இல்லை உண்மையிலுமே இதுக்கு ஊசி போடணுமா, இல்லை இதுக்கு வந்து மாத்திரை நான் சாப்பிட்டாகணுமா இப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிற விஷயம் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். உங்களுக்குன்னு ஃபேமிலி டாக்டர் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க நம்பிக்கையானவங்களை ஃபேமிலி டாக்டராக வச்சுங்க. அவங்க சொல்கிறது தயவு செஞ்சு நம்புங்க. சரி, ஃபேமிலி டாக்டரே இல்லை, இல்லை எனக்கு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னா செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியன், நீங்கள் அந்த துறையில் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், இப்போ சுகர்னால் சுகருக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், ஒரு 4 பேர்த்து பாருங்கள். உங்களுக்கு அந்த 4 பேரும் என்னென்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். எந்த மேக்ஸிமம் ஒப்பீனியன் ஒத்து ஒரே மாதிரி வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சந்தேகம்னு வந்ததுக்கு பிறகு அதை நம்ம நிவர்த்தி பண்ணணும். இல்லை இது சரியாக இருக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறது ஒரு தவறான கருத்தாக தான் இருக்கும். ஸோ அப்படி ரொம்ப சந்தேகம் இருக்கவங்க, எல்லா டாக்டரும் மோசமான டாக்டர் கிடையாது, எல்லா டாக்டரும் உங்களுக்கு தேவையில்லாம மருந்து எழுதி கொடுக்குறதில்ல. அந்த எண்ணத்தை மொதல் எடுத்துருங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இன்னும் 2 டாக்டரை சேர்த்து பாருங்கள், அவங்க கொடுக்குற ஒப்பீனியனு கேளுங்க. எது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வருதோ அது உண்மைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை நீங்கள் வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது 4வது விஷயம், போனோடனே டெஸ்ட்லாம் எடுக்க சொல்கிறாங்க டாக்டர். இப்போ நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் இதுக்கு தான் நான் டாக்டர்கிட்டே போகிறதில்ல அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இதில் ஏன் இந்த சர்க்கரை வியாதிக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10 வருஷமாக உங்களுக்கு சர்க்கரை இருக்குது, ஏற்ற இறக்க இருக்குது, ஆனால் எந்த விதமான பெரிய அறிகுறிகளும் உங்களுக்கு காட்டலை. ஆனால் இந்த ஏற்ற இறக்கங்கள் உங்களோட உள் உறுப்புகளை பாதிப்படை அடைஞ்சிருக்கிறக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சிகிச்சைக்கு போகும்போது இப்படி ரொம்ப கண்ட்ரோல், ரொம்ப நாள் சர்க்கரை இருந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது நிச்சயமாக மற்ற உறுப்புகளோட செயல்பாடை அவங்க பார்க்கணும். அதை பார்க்காம மருந்து மாத்திரைகள் கொடுக்கும்போது பல நேரங்களில் அது தவறாக போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ரமைஸ் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் சர்க்கரை இருக்குது, தொடர்ந்து சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக தேவைப்படுற பரிசோதனைகளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு சிகிச்சைக்கு போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக பலன் அளிக்கும், இல்லைன்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த சர்க்கரை வியாதியில் மட்டும் போனால் எல்லா டெஸ்ட்டும் எடுங்க, நீங்கள் வந்து பாதிப்புகள் இருக்கான்னு பார்க்குறதுக்கு கம்ப்ளீட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குரிய காரணங்கள். ஸோ இந்த 4 சந்தேகங்கள் அவர் மனசை வந்து அன்றைக்கி வந்து அவர் குழப்பத்தில் இருந்து நீங்கியிருக்காரு. இப்போ வந்து சிகிச்சையை தொடங்கியிருக்கார். இதே போல் சந்தேகங்கள் உள்ள பலரை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்ததுன்னா அதனால் அவங்களோட ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் வரலாம். நன்றி, வணக்கம்.